ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்தோம். இப்போ வந்து லேண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம போட்டு போய்கிட்டே தான் இருக்கு. பட் நம்ம போற இந்த போட்ல என்ன ஸ்பெஷல்னா இந்த இடத்துல இந்த சோஃபா மாதிரி போட்றாங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் சிக்கன் 65 இது கறிமீன். கேரளாவோட ஸ்பெஷல் கறிமீன் நமக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு புடி புடிச்சிரலாம். அப்பர் டெக் நாங்க சாய்ஸ் பண்ணனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா வெளியில வேடிக்கை பார்க்கிறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. டக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சான்ஸே இல்ல. கிரேவி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரோன் ஷாட்டெல்லாம் எடுத்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ போட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அடுத்த ரூட்டில் போயிட்டுருக்கு. பார்ப்போம் அடுத்தது என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். கேரளா ஆலப்புழா ஹவுஸ் போட் டூரோட பார்ட் 2 வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாராவது பார்ட் 1 வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஃபுல் ஹவுஸ் போட் டூரையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த போட்டில் வரும்போது நம்மளை கயாக்கிங்க்கும் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கயாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேபிஸோடு வந்ததுனால எங்களால் போய் பண்ண முடியாதனால நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த கயாக்கிங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ண வந்தீங்கன்னா முன்னாடியே சொன்னீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கயாக்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ட்ரிப் வரும்போதே நீங்கள் இந்த கயாக்கிங்கும் என்ஜாய் பண்ணிடலாம். இந்த ப்ளேஸ்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் ஒரு சின்னதாக வழி போகுது. இந்த மாதிரி வழியில் நம்ம அந்த கனாயிங் போட் அப்படிங்கிற போட்டில் போகலாம். சின்னதாக உள்ள ஒரு போட்டு நிற்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த மாதிரி போட்டு தான் போகும். நம்ம போகிற வழியிலே லேக் பேலஸ் ரெசார்ட்னு ஒரு ரெசார்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு பெரிய ரெசார்ட் தண்ணியில் இருக்குது. நம்ம போகிற அந்த ஹவுஸ் போட்டை சைடு போட்டு ஒரு ஷிக்காரா போட் வந்துட்டுருக்கு. அதை அப்படியே பாருங்கள் நம்ம போட்டை கிராஸ் பண்ணி போக போகுது. இங்கே பாருங்கள் லாங்கில் ஒரு ஹவுஸ் போட் போயிட்டுருக்கு. நம்ம போகிற ஹவுஸ் போட் மாதிரியே ஒரு அப்பர் டெக் ஹவுஸ் போட் போயிட்டுருக்கு. அதுவும் டபுள் பெட்ரூம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அலப்பி வந்தீங்கன்னா ஜஸ்ட் 1 hour 2 hour இது மாதிரி ஷிக்காரா போட்டில் போகாமல் இந்த மாதிரி ஹவுஸ் போட்டில் ஓவர் நைட் க்ரூஸ் வந்து ரைட் போங்க. ஒரு வீடு தண்ணியில் மந்திட்டுருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த கவர்மெண்ட் போட்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு போட் ஸ்டாப் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கவர்மெண்ட் போட்டு வந்ததுன்னா இந்த இடத்த நிற்கும். ஸோ நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் மாதிரியே ஒரு ஸ்டாப் போட்டு அதுக்கு கூரையெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைடெல்லாம் ரோடு போட்டுட்ருக்காங்க. சொல்லுங்கப்பா என்ன பண்ணுறீங்க? என்னது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? வீடுக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள் நிறைய போட் போகுது. நம்மளோட ஹவுஸ் போட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க. எங்கிட்ட கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் கூட கேட்டிருந்தீங்க. அதாவது கேரளா அலப்பி போகும்போது இங்கே கல் கிடைக்குமான்னு கேட்டிங்க. அங்கே பாருங்கள் ஒரு டொடி ஷாப் இருக்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன், பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாம் கல் கடை தான். ஸோ நீங்கள் இது மாதிரி ஹவுஸ் போட் ட்ரிப் வரும்போது கல் ஏதாவது குடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போகிற வழியிலேயே கடைகள் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்த ஹவுஸ் போட்டோட அந்த கேப்டன் எடுத்து சொன்னீங்கன்னா நிறுத்துவார். ஸோ நீங்கள் இங்கே நின்று கல் குடிக்கிறேன்னா குடிச்சிட்டு போகலாம். பின்னாடி பாருங்கள் வயல் இருக்குது. ஸோ நம்ம போட்டும் அந்த கல் கடைக்கு பக்கமாக ஒதுங்குது. என்ன மேட்டர்னு தெரியல. சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். கேப்டன் அண்ணாக்கிட்ட நான் ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்காக ஓரமாக நிறுத்த சொன்னேன். அதுக்காக தான் இப்படி ஓரமாக நிறுத்துறாரு. வாங்க இந்த இடத்துலேருந்து ட்ரோன் ஷாட்ஸ் பார்க்கலாம். Thank you.
கேம்பிங் ஆனதும் எங்களுக்கு டீ அண்ட் ஸ்நாக்ஸா கேரளாவோட ஸ்பெஷலான பழம்பொறி அப்புறம் வெங்காய பச்சைலாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நிறைய போட் போயிட்டு இருக்குது. சைடில் ஒரு போட் போகுது பாருங்க, சிங்கிள் பெட்ரூம் அப்பர் டெக் போட். கீழே பார்த்தீங்கன்னா மூணு ரூம்ஸ் இருக்கு, மேலே இங்கே வந்து இந்த லாஸ்ட்ல ஒரு ரூம் இருக்கு. இது ஃபுல்லுமே லாபி ஏரியா. இந்த ஃபங்க்ஷன் மாதிரி மீட்டிங் மாதிரியெல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி போட்டில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே ஃபுல்லுமே நிறையா சேர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டேன் பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷனே நடத்தலாம். கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 50 பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணுறக்கா என்கிட்ட கேட்டார், இது மாதிரி ஒரு போட் வந்து ரெடி பண்ணோம் பட் ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்து வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி ஃபங்க்ஷன் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணோம்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் அப்பர் டேக் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். நம்ம மேலே வந்துட்டு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட மேலே நின்றுக்கிட்டு நம்ம வெளியில் சீனரி பார்த்துக்கிட்டே அப்படியே போகலாம். மற்ற அப்பர் டெக் போட்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நின்றுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம போகிற இந்த போட்டில் என்ன ஸ்பெஷல்னா இந்த இடத்துல இந்த சோஃபா மாதிரி போட்டுறாங்க. ஸோ இந்த பெட்டில் படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ஜாய் பண்றோம். இந்த ஹவுஸ் போட் ட்ரிப் செமையா போயிட்டு இருக்கு. அதுவும் போட்டு ஸ்டார்ட் ஆன டைம்ல விட ஈவினிங்காக செமையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆக போகுது. நம்ம குக்க நான் வந்து ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்காரு. என்ன சமைக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். என்ன சமைக்கிறீங்க? சிக்கன் கிரேவி. நம்ம நைட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவி, அதே மாதிரி வாத்து சொல்லியிருக்கு. ஸோ சிக்கன் கிரேவி வாத்தும் நமக்கு நைட்டு கிடைக்க போகுது. இப்போ வந்து சிக்கன் செய்கிறாரு, அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெளியில் போட் போயிட்டுருக்குது. அண்ணன் வந்து இங்கே அப்படியே நமக்கு சூடாக சிக்கன் செஞ்சிட்ருக்காரு. நிறைய போட்டு ஆல்ரெடி கொண்டு வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட போட் இப்போ தான் லேண்ட் ஆக போகுது. ஸோ நம்ம மதியம் 12 மணிலேருந்து ஃபுல்லுமே இந்த சீனரி பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். இப்போ வந்து லேண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம போட்டு போய்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி சைடில் ஒரு பிளேஸில் தான் லேண்ட் பண்ணுவாங்க. நிறையா போட் வந்து 5:00 to 5:30 இந்த ரேஞ்சில் வந்து லேண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5:00 அந்த போட் வந்து லேண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலாக போட் லேண்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் இந்த ஹவுஸ் போட் ரைடு எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறத விட என் கூட வந்த ஃப்ரெண்டே கேட்கலாம். அவங்க சொல்கிறது எப்படின்னு நீங்களே கேளுங்க. ஜே, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம போட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போட் ஏறினதுலேருந்து நாங்கள் போட்டில் எவ்வளோ நேரம் வந்துகிட்டு இருக்கோம். நேச்சர் இங்கே சுற்றி வர பயங்கர பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஈவினிங் ஒரு 4:30 மேலே செம்ம கிளைமேட்டு, சூப்பர் ஃபீலு. அதுவும் இந்த அப்பர் டெக் நாங்கள் எடுத்ததுனால இங்கே மேலேருந்து குழந்தைங்களும் சரி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். சூப்பர் ஃபீலாக இருக்குது. இப்போ ஈவினிங் வந்து ஒரு இடத்துல நம்ம ஸ்டே பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல லேண்ட் ஆயாச்சு. இனிமேல் நைட்டு ஸ்டே இருக்குது, ஃபுட்டு இருக்குது. ஆல்ரெடி லஞ்சு வந்து நாங்கள் கொடுத்தாச்சு, ரிவ்யூ கொடுத்தாச்சு. இனிமேல் நைட்டில் டின்னர் இருக்குது, நைட் ஸ்டே இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் பக்கா ஃபுல் ரிவ்யூ நாங்கள் தரோம். இப்போ இது வரைக்கும் செம்ம சூப்பராக போயிட்டு இருக்கு. சிக்கன் பிடிச்சது, ஃபிஷ் பிடிச்சதா, சிக்கன் பிடிச்சதா, எது பிடிச்சது? ஃபிஷ் பிடிச்சதா? சரி ஓகே, நைட்டு நம்ம சாப்பிட்லாமா? ஓகே, டன் டன் கொடுங்க. ஓகே, போட்டு லேண்ட் ஆன உடனே நம்ம தலைவர் வந்துட்டாரு, அனுப்பண்ணா வந்துட்டாரு. ஆக்சுவலி நைட்டு வந்து நமக்கு வந்து வாத்து கேட்டிருந்தோம். ப்ரோ என்னது டக்கு வாத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ நைட்டு பட்டை கிளப்பணும், குக்கு வாங்கிட்டாரு. வில்லேஜ் சைடில் தான் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியெல்லாம் வாக் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே ஒரு வாக் போயிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, இங்கே வாக் போகும்போது என்னெல்லாம் இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம். ஹாய் ஹாய், நம்ம ஃபேமிலியெல்லாம் அப்படியே வாக் போயிட்டாங்க. அதுக்குள்ளே அனுப்பினா ஒரு விஷயம் சொன்னார், அதாவது நைட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக வாங்கி கொடுத்தாலும் நம்ம செய்வோம்.
ஸோ அது எதுவும் கடையில் போய் வாங்காமல் நம்ம லைவாகவே இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போட் லேண்ட் ஆகிருக்கு, பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இங்கேயே முயல், காடை, கோழி, கருங்கோழி இது மாதிரி நிறையா இருக்குதுன்னு சொன்னார். அதை அப்படியே கொஞ்சம் காட்டுறீங்களா அண்ணா? ஸோ அண்ணா வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம அதை லைவாக போய் பார்க்கலாம். வாங்க. கருங்கோழி ஸோ நம்ம இந்த போட்டில் வந்தோம்னா இங்கே ஸ்டாப் பண்ணுற இடத்தையே நமக்கு என்ன தேவையோ டிஃப்ரெண்ட்டாக வாங்கி சமைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்பவே சூப்பர். ஸோ எனக்கு இந்த காடை இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் நான் வரும்போதே அண்ணாக்கிட்ட வந்து வாத்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ அதனால் நமக்கு வாத்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ நீங்கள் இது வந்து உண்மையிலுமே நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இந்த இடத்துல தான் வலை போட்டாங்க, எவ்வளோ மீன் பாருங்கள். ஓகே, நம்ம போட்டுக்கு போகலாம். இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு அடுத்து நைட்டு சாப்பிட்றதுக்கான வேலையில் இறங்குவோம். ஸோ நார்மலாக நமக்கு வந்து சிக்கன் கறி வந்து நைட்டு டின்னருக்கு தருவாங்க, பட் நம்ம வந்து வாத்து வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரிப் வரும்போது நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா அதுவும் வந்து நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. இவங்களே செய்ய சொன்னாலும் செஞ்சுட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஃபிஷ் இல்லை பீஃப் வேணுனாலோ இல்லை இது மாதிரி வாத்து முயல் காடை எது வேணாலும் சொன்னீங்கன்னா அது வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம போட்டோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த போட் லேண்ட் ஆகிருக்கிறத பற்றி நம்ம சொல்லணும். நார்மலாக நம்ம புக் பண்ணி தரும்போது யார் கால் பண்ணுறாங்களோ எங்ககிட்ட பேச்சுலராக ஃபேமிலியான்னு கேட்டுருவோம். ஸோ ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலியாக வரவங்க எல்லாருமே ஒரு சைடில் வந்து லேண்ட் பண்ணிடுவாங்க. பேச்சுலராக வந்தாங்கன்னா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்தோம். இங்கே ஒரு போட் லேண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதுவும் ஃபேமிலி தான், இன்னொரு போட் லேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக மூணு போட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான். ஸோ இங்கே வந்து வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இன்னொன்று எல்லாருக்கும் சேஃப் தான், பக்கத்தில் பக்கத்தில் தான் போட் இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது. ஸோ யாருக்கும் எந்த பயமும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம். ஓகே, குளிச்சு முடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. இப்போ வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னர் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் சமைக்கும்போது உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் பாருங்கள். வாத்துக்கறி நல்ல கிரேவியாக வச்சுருக்காங்க, சிக்கன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொரியலில் வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், சாப்பாடு, டால் வச்சுருக்காங்க, கேரட் வச்சு சல்லாடு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா சப்பாத்தி இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா பரோட்டா இருக்குது. ஸோ ஒரு புடி பிடிக்க போகிறோம். மதியமே நல்லா ஹெவி லஞ்சு, டின்னருக்கும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, நான் இவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ சிக்கன் நாலு பேர் வந்தோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 800 grams இருந்து ஒரு 1 kg தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாலு பேருக்கு அதுவே போதும். சப்போஸ் நீங்கள் நிறையா பேர் வந்தீங்க, ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவீங்களாம் கூட வருவாங்க. ஸோ அது மாதிரி வரும்போது நீங்களே ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை சமைச்சு கொடுத்துருவாங்க, அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அந்த வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா நான் அவரை அனுப்பிட்டே சொல்லி குக் பண்ண சொல்லிட்டேன், அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நான் சார்ஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? சரி வாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, இங்கேயே தமிழ் சேனல்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ நம்ம ஏதாவது சாங்ஸ் கொண்டு வந்தாலும் இதில் போட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரி, நம்ம சாப்பிடுவோம். ஒரு ஆள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிர்ஷிகா, என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இந்த நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜும், பருப்பு, வெண்டைக்காய், பீட்ரூட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தனால பேபிஸ்க்கு நாங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒன்று சாப்பிட்லைனாலும் இன்னொன்று ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
எல்லாமே டேஸ்ட் வந்து செமையா இருந்துச்சு. டக் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன், சான்ஸே இல்ல. கிரேவி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. குட் மார்னிங். ஃபஸ்ட்டுக்கு அப்பம், இட்லி, அதுக்கான சட்னி, சாம்பார், முட்டைக்கறி, டீ எல்லாம் வச்சுருக்காங்க. நான் ட்ராவல் பண்ண இந்த டபுள் பெட்ரூம் அப்பர் டெக் போட்டோட ரேட் 8500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து சீசன், கவர்மெண்ட் ஹாலிடே, வீக்கெண்ட் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ரேட் வந்து வேரி ஆகும். நம்ம கொடுக்குற இந்த அமௌண்ட்ல வெல்கம் ட்ரிங்க், மூணு வேளை சாப்பாடு, ஈவினிங் டீ, ஸ்நாக்ஸ்னு எல்லாமே இதில் வந்துடும். அதோட நைட் டைம் ஏசியும் நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் போகிற டைமுக்கு என்ன ரேட்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அந்த டைமில் என்ன ரேட் இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம், எல்லாமே சூப்பராக இருந்தது. இட்லியை ஆப்பன் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம போட் வந்து லேண்ட் ஆக போகுது. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே போட் ரன் ஆகிடுச்சு. ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேண்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் அந்த பல்லாத்துருத்தி பிரிட்ஜ். இந்த பிளேஸில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ போட் லேண்ட் ஆக போகுது. நம்மளோட போட் ரைடு வந்து முடிச்சிட்டோம். இங்கே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்த்துட்டு ஏதாவது கால் பண்ணி கேட்டாங்கன்னா ஹவுஸ் போட் புக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி தான் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம். என்னோட நேம் வந்து ஜெஃப்ரின். ஸோ இவரும் என்னோட தான், நான் வரும்போது தான் இவருமே வந்து போட் ரைட் பண்ணார். இவர் வேற ஒரு போட்டில் வந்து ஹவுஸ் போட்டில் வந்து ரைட் பண்ணார். அது எப்படி இருந்துச்சு, நம்ம புக் பண்ணி கொடுத்த அந்த போட் வந்து ஃபீல் எப்படி இருந்தது, நான் அவரே கேட்போம், அவரே சொல்லுவார். சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. கிளைமேட்லேருந்து எல்லாமே நல்லா ஒரு புதுசாக ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா நாங்கள் இருந்த ஏரியாவுக்கு இதுக்கு டோட்டலாக டிஃபராக இருந்துச்சு. ஓகே, எங்களுக்கு கோவில்பட்டி சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா போச்சு. கூட இருந்து கைட் பண்ணதுலேருந்து எல்லாமே, ஃபுட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டூருக்கு போகிறோம், இல்லைன்னா ஒரு இடம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அதில் கூகுள் பண்ணி பார்த்தா கூட அவ்வளோவா ஒரு நம்மளுக்கு ஒரு அக்யூரேட் இது வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதே இது உங்கள் வீடியோஸ் பார்க்குறதுனால இது இப்படி ஓகே, நம்ம இவங்க மூலமாக போனோன்னா வேறு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை, அவங்களே டோட்டலாக எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் இது இருக்குது. அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் சொல்லிக்கிறேன், அண்ணா பண்ணால் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. செமையாக இருந்துச்சு. இந்த போட் வந்து அண்ணாவோட தான். ஸோ நிறைய பேருக்கு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த போட் எப்படி இருந்தது அப்படிங்கிற ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். நான் சொல்கிறத விட என் கூட வந்த என்னோடய ஒய்ஃப், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஹவுஸ் போட் வரோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு, செம்ம என்ஜாய் பண்ணோம். நேற்றுக்கு மார்னிங் செக்இன் பண்ணி உள்ளே வந்தோம், அப்போயே ஒரு வெல்கம் ட்ரிங்க் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லஞ்சு செம்ம டேஸ்ட்டு, நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபிஷ்ஷு ஃப்ரையு, சிக்கன் ஃப்ரை இருந்துச்சு, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரீசன் அவங்க ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் தான் செம்ம டேஸ்ட் குக்கிங்கு செம்மையாக பண்ணார். எப்படி தான் இவ்வளோ சீக்கிரமாக செஞ்சான்னு தரல, உடனே உடனே ஐட்டம் வந்துருது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நைட்டு டின்னரும் சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஹெவி லஞ்சு, செம்ம ஹெவி டின்னரு, ரெண்டும் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, சட்னி, எக் கிரேவி, அப்பம், சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் நல்ல ஈவினிங் சூப்பர் சீனரிஸ் இருக்குது மேலே. அது நம்ம மேலே வந்து நம்ம அப்பர் டேக் எடுத்தோம்னா, அப்பர் டேக் எடுத்திங்கன்னா சூப்பர் சீனரி இருக்குது. மேலே போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம், நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா சூப்பர் பிளேஸ். நீங்கள் சொல்லுங்கள், பேபிஸோட வந்தால் எப்படி என்ஜாய் பண்ணலாம், எப்படி இருந்துச்சு? பேபிஸ்க்கு எப்படின்னா, நல்லா ஃபுல்லாக ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்குது. அப்பர் டெக் நாங்கள் சூஸ் பண்ணனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா வெளியில் வேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்துச்சு, யூனிக்காக இருந்தது. நம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, அது நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம், அந்த மாதிரி இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹவுஸ் போட் வந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது.
அந்த ஹவுஸ் போட்டோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் இந்த வீடியோலையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நல்ல ஹவுஸ் போட்டோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பை பாய், ஆ தேங்க்யூ சொல்லிடுங்க அங்கிளுக்கு. ஹவுஸ் போட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லுங்கள். அங்கிளுக்கு டன் கொடுங்க. ஓகே, பபாய் பபாய் சொல்லிடு. பபாய் பபாய் சரி.